அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ராசி பலன் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய ராசி பலனில் மாசி மாதம் 24/8/2022 செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு காலை 8 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம், பின்பு வந்து கார்த்திகை நட்சத்திரம் நடைபெறிருக்கின்றது. இன்றைக்கி நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, மாலை வந்து 4:30-5:30 வரை. ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:00-4:30 வரை. யமகண்டம் காலை 9:00-10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி நடைபெற இருக்கின்றது. நாம் இந்த ஜி தமிழ் நியூஸ் சேனலில் தினமும் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மாட்டி வைக்கக்கூடிய காலண்டர். இந்த காலண்டரை எந்தமாரி இருக்கக்கூடிய வாசகங்கள் இருக்கணும், அதேமாரி எந்தமாரி ஸ்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அதுக்கு முன்னாடி எது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய காலண்டர் வீட்டுக்குள்ளே இருக்கிறது நகை அடமானம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் போட்டு அது ஒரு காலண்டர் கொடுத்தாலும் கம்பல்சரி அது வீட்டில் வைக்காதீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ், எந்த ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி அந்த காலண்டர் வீட்டில் வைக்கக்கூடாது. அதேமாரி எல்ஐசி ஏஜென்ட்டு, எல்ஐசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற காலண்டர் வீட்டில் வைப்பது அவ்வளோ சிறப்புத்தன்மை கொடுக்காது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகை அடமான கடல் மட்டும் இல்லாமல் இந்த நகை அடமானம் ஃபைனான்ஸு, கார் ஃபைனான்ஸு, டூ வீலர் ஃபைனான்ஸு, இந்தமாரி விஷயத்தில் ஃபைனான்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் வந்துருச்சுன்னா அது எந்தமாரி சாமி போட்டா வச்சுருந்தாலும் சரி அதை வீட்டில் வைப்பது அவ்வளோ சிறப்புத்தன்மை கொடுக்காது. அதேமாரி போர்க்கடவுள், உக்ரமான கடவுள், கத்தி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள், இந்தமாரி விஷயத்தில் உக்ரமாக இருக்கக்கூடிய கடவுளுடைய ஃபோட்டோலாம் வந்து கம்பல்சரி வீட்டில் வைத்து கொள்ளக்கூடாது. அந்தமாரி இருக்கிற காலண்டரை வந்து ஜெயி செஞ்சு வச்சுக்காதீங்க. அதை வச்சுருந்தா என்னாகுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் உருவாகிவிடும். அதனால் வீட்டில் நாம் எந்தமாரி காலண்டரை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கிற காலண்டரு, அது பிளைனானால் சாமியோட போட்டோ இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தோடைய ஸ்டில்லு கூட எடுத்து அது மேலே ஒட்டிக்கலாம். ஆனால் வாசகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான நடிகர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சிறப்புத்தன்மை கொடுக்காது. இதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி தினம், அதை வந்து தின காலண்டரில் இந்தமாரி விஷயங்கள், மந்த்லி காலண்டரில் பொறுத்தக்கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய வாசகங்கள் ரொம்ப முக்கியம். இதில் வந்து என்னன்னா சேமிப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துணி கடையில் இருக்கிறதோ அல்லது வந்து சேமிப்பில் இருக்கிற பேருளோ இருக்கக்கூடிய காலண்டரை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா சேமிப்பு அப்படின்றது வந்து அந்த எண்ணங்கள் உதயமாகணும் அப்படின்றது வசந்தான் அந்த காலண்டரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகும். அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா நம்முடைய பொருளாதார உயர்வுக்கும் குடும்ப ஒற்றுமை முயற்சிக்கான தன்மைகள் பலங்கள்லாம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்றைய நம்ம ராசி பலனுக்கு நம்ம போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வுக்கான தன்னம்பிக்கை பலங்கள் எல்லாம் உங்களுக்கு உயர்த்தி கொடுக்கும். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத சங்கடங்கள் வரும், உங்கள் மேலே வீண் பழிகள்லாம் அவச்சொல்லுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. படிப்பு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வந்து கையாள வேண்டிய நாட்கள் அப்படின்றது இருக்குது. வாகனம் விஷயத்தில், போக்குவரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பயணத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விஷயத்திலெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள். வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த அளவுக்கு ஒரு திருப்தி நிறைவு இன்றைய காலகட்டங்கள் கண்டிப்பாக கொடுக்காது. அதனால் இன்றைக்கி பொழுதும் பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கையாள வேண்டும் அப்படின்றது இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்துக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா கொடுப்பீங்க அப்படின்றது இருக்குது. ஆனால் பலன்கள் வந்து இன்றைக்கி கிடைக்காது, ஒரு 2 நாட்கள் கழித்து தான் அதற்குரிய வருமானமோ வருவாயோ முன்னேற்றமோ தன்மைகள் பலங்களை பற்றி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். இன்றைய நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யலை செய்யணும், ஏன்னா நம்ம தினந்தோறும் நம்ம வந்து பரிகார முறைகளில் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இந்த வகையில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு
பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர். இன்றைய நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி கடவுள் வழிபாட்டு முறைகளோட செயல்பாடுகளை பற்றி ஒவ்வொரு ராசிக்கு நம்ம பார்த்தரலாம். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு தான தர்மங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் முழுவதுமே வந்து அற்புதமான நாளாக இன்றைக்கி அமைய இருக்கின்றது. காத்து கொண்டிருக்கக்கூடிய நாள், நீண்ட நாட்களாக வரலையென்று இயங்கி கொண்டிருந்த காரியங்கள் மூலமும் சிறப்பான ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை பலங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடியவர்கள், விளையாட்டுத் துறையில் அரசியல் இருக்கிறவங்க, பொதுத்துறையில் இருக்கிறவங்க, சுபகாரியங்கள் முக்கியமான முயற்சி எடுக்கின்ற ஒரு தடை இருந்தவங்க எல்லாத்துக்குமே வெற்றி மேல் வெற்றி குமிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்னைக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றது ரொம்ப உங்கள் மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை பலங்களை உருவாக்கி கொடுக்கும். குறிப்பாக அரசியல் இருக்கிறவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய பேர் புகழ் பரவக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்னைக்கு அமைய இருக்கின்றது. காத்து கொண்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக இன்னைக்கு இருக்கிறது. நல்ல முறையில் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே எதிர்காலம் பிரகாசமாக இருக்கின்ற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இன்றைக்கு முழுவதுமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் தடையோடு போய் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மன கஷ்டத்தையும் கவலையும் வேதனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி செய்யாத விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லி, சொல்லாத விஷயத்தை சொன்னேன்னு சொல்லி மனதிற்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கிறது. பொருளாதார உயர்வில் தேவையில்லாத சங்கடங்கள் இன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கிவிடும் அப்படின்றது இருக்குது. அதே போல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினிடத்தில் உங்களோட ரகசியங்களை எதுவும் சொல்லாமல் இருங்க. சொல்லாமல் இருந்தால் மட்டுமே இன்றைய நாள் முழுவதுமே அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் அப்படின்றது தன்மைகள் பலங்கள் இன்னைக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களோட குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தண்ணி பாய்க்கிட்டு தண்ணி கேனோ ஏதோ ஒரு தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உதவி செஞ்சீங்க அப்படின்னாலும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க, இல்லை உங்கள் கடையில் வேலை செய்கிறவங்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் ஒரு சொம்பு தண்ணி ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு உங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி மனது முழுவதுமே நிறைவான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளில் மனக்குழப்பத்தோடு தொடங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைய இருக்கின்றது. இதிலேருந்து அதை செய்யலாமா, அதிலேருந்து இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்கிற இடத்துல பதற்றமான படபடப்பான சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாதான் ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது. படிக்கக்கூடிய நபர்களுக்கும் அதேமாரி கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி சங்கடங்கள் நிறைய சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும் அப்படின்றது இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்து கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னா இன்றைய நாள் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதார உயர்வுக்கான புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு எடுத்துடாதீங்க, அது தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல சங்கடங்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய அமைப்பாற்றல் உருவாகிவிடும் அப்படின்றது இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இன்றைய நாள். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்பதாம் நம்பர். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் வந்து அருகில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் இருந்தார்னா அந்த விநாயகருக்கு செம்பருத்தி பூவில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு பூ இருந்துச்சுன்னா அதை போய் விநாயகருக்கு போட்டுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஒரு யோகமான நாளாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. புதிய பொறுப்புகள், பதவிகள், கௌரவங்கள் எல்லாமே தேறி வந்து அமைச்சு கொடுக்கும். அரசியல் இருக்கிறவங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடைவார்கள். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல புகழ் மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைக்கி அமைய இருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கான புதிய கட்டுப்பாடுகளும் புதிய நிகழ்வுகளும் புதிய முயற்சிகளும் எல்லாமே இன்றைக்கி திட்டமிடுதல் சிறப்பான முறையில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இன்றைக்கி அமைய
அமையிருக்கின்றனால் எதிர்கால ஃபியூச்சருக்கு புதிய நட்புகள் மூலமாக பல வகையான வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி முன்னேற்றங்களை காத்து கொண்டு இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர். இன்றைய நாளில் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தர்மங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களால் முடிந்தவர்களுக்கு யாரெல்லாம் நட்பாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி, எந்த உதவி செஞ்சாலும் சரி, பண உதவி செஞ்சாலும் சரி, இல்லை நட்போட்டத்தில் உதவி செஞ்சாலும் சரி, இல்லை சொல்லிக் கொடுக்குற விஷயத்தில் இருந்தாலும் சரி, இந்த உதவிகள் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தையும் பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் முழுவதுமே வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. மாலைக்கு பிறகுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் விலகி கொடுக்க இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து பெருசாக பயந்துக்கலாம் வேண்டாம். அந்த குழப்பத்திலிருந்து தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பு ஆற்றல், தன்னம்பிக்கை, உங்களுக்குள்ளார நீங்களே தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உருவாகக்கூடும். படிப்பு விஷயத்தில் தேவையில்லாத சஞ்சலங்கள், குழப்பங்கள், பதற்றங்கள், படபடப்புகளை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இன்னும் ரெண்டு நாளில் மூணு நாள் அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அதேமாதிரி படிக்க நபர்கள் ஞாபக மருதி கொஞ்சம் இருக்கும், அசால்ட் குணம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மீண்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது எல்லா வகையிலுமே ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே புதிய முயற்சி ஏதோ ஒன்று எடுக்கணும், புதிய ஆர்டர்கள் வருது, புதிய நட்புகள் மூலமாக புதிய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னா இன்றைக்கி எதுவும் முக்கிய முடிவு எடுத்துடாதீங்க. அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுறாதீங்க, அது தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்தில் வந்து யாருக்கு ஜாமீன் போடாதீங்க, நட்பு ஓட்டத்தில் யாரிடம் வாங்காதீங்க, அது உங்களுக்கு சில சங்கடங்களின் தொந்தரவுகளும் கட்ட முடியாமல் போகும்போது அவமானத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்றது இருக்கிறது. குடும்பத்தில் வந்து பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதேமாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு உதவிகள் செய்யணுன்ற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு சொல் பேச்சு கேட்கறதுக்கோசரம் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்க, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோபப்பட்டீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளும் சங்கடங்களும் உங்களுக்கு உருவாகிவிடும் அப்படின்றது இருக்குது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர். இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க, மனதிற்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை பலங்கள்லாம் இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் முழுவதுமே வந்து அற்புதமான நாளாக இன்றைக்கி காத்து கொண்டு இருக்கின்ற ஒரு அமைப்பாட்டில் உருவாகும். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைய காலகட்டங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார உயர்வுக்கான எந்த முயற்சி பண்ணாலும் வந்து வெற்றி பெறுற மாதிரி ஒரு தோரணம் கிடைக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா அது விரயத்தில் தான் கொண்டு போய் கொடுக்கும். யாரையும் நம்பி உங்களோட ரகசியங்கள் வெளியே சொல்லாதீங்க. புதிய நட்புகள், புதிய ஆற்றல் கிடைக்குதுன்னு இதெல்லாம் பண்ண போறேன்னு எதுவும் சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நாவடக்கம் ரொம்ப முக்கியம். இடம் பொருள் ஏவல் தெரிந்து ரொம்ப கவனமாக கையாண்டீங்கன்னா மட்டும்தான் இந்த நாள் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிடும் அப்படின்றது இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்கிறது. பயணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர் ரத்த காயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், திடீர் மருத்துவமனை செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் தேவையில்லாத சங்கடங்கள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும் அப்படின்றது இருக்குது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நம்பர். இன்றைய நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை தூக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டீ வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு இந்த நாள் முழுவதுமே ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்துக்கான பாதைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி தொழில் அபிவிருத்திகள் சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை காத்து கொண்டு இருக்கிறது. புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான தன்னம்பிக்கை பலங்கள் கண்டிப்பாக உண்டு. உறவுகள் மூலமாக சங்கடங்கள் ஏற்படுதெல்லாம் விலகி போய் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்காலத்தில் சொத்து பத்து வாங்கணும், நாலு பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வீராப்பு வைராகியெல்லாம் இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கும் நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்கள் உருவாக்கி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர். இன்றைய நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரோ ஒருத்தர் ஊனமுற்றவங்களோ இருந்தாலோ, அல்லது முஸ்லீம் நபர்கள் யாராக இருந்தாலோ, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் வந்து உக்கிரமான தெய்வங்கள் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போய் எலுமிச்சை மலம் பழம் வந்து வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷத்தன்மை கொடுக்கும். இந்த ஊனமுற்றவர்களுக்கு, முஸ்லீமுக்கு, அதேமாரி கோயிலுக்கு இந்த எலுமிச்சை மலம் யாருக்கு வாங்கி கொடுத்தாலும் இந்த நாள் முழுவதும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்.
தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதுமே வந்து மனதிற்கு தன்னம்பிக்கை, பலத்தை, உற்சாகத்தை ஏற்படுத்திக்கூடிய நாளாக இன்றைக்கு அமையிருக்கின்றது. அதே நேரத்தில் புதிய நட்புகள், புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுமே பலன் இல்லையென்ற வேந்தனை அடைஞ்சிட்டவங்கள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி பலன்கள் கைமேல் பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நட்புகள் மூலமாக மனதிற்கு தன்னம்பிக்கை, பலங்கள், உற்சாகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதில் இருக்கிறது. அதேமாரி பயணத்தின் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய வருவாய் முன்னேற்றத்தை கொடுக்கும், வரவு செலவு திருப்திகரமாக நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி உங்களோட செயல்பாடுகளை பற்றி மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு உங்களோட செயல்பாடுகள் மிகப்பெரிய சுறுசுறுப்பாகவும் நல்ல ஏக்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பாற்றல், முகத்தில் நல்ல தேஜஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம், இன்றைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நம்பர். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வஸ்திர தானங்கள் உங்களால் முடிஞ்சவங்களை யாரோ ஒருத்தருக்கு ஒரு வேஷ்டி சர்ட்டோ இல்லை வேஷ்டி துண்டோ இல்லைன்னா புடவையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தானம் கொடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் முழுவதுமே புதிய உத்வேகத்துடன் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும், புதிய நட்புகள் பலத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் காசு இல்லையே தடுமாறிட்டு இருந்தமே யாரும் உதவி செய்யலேன்ற இயக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வருவாயில் இருக்கும் பைகளை நிரப்பக்கூடிய அளவுக்கு, பாக்கெட் நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையிருக்கின்றது. தொழில் விஷயத்திலேயாகட்டும், படிக்கக்கூடிய விஷயத்திலேயாகட்டும், விளையாட்டுத்துறையில், அரசியல், கூட்டு குடும்பங்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பாற்றல், இதெல்லாமே ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையிருக்கின்றது. புதிய முயற்சிகள், வெற்றி மேல் வெற்றிகள் கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. காற்றுள்ளுவதை தூற்றிக்கொள்ளுமே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இன்றைக்கி அமையிருக்கின்றது. அது நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே போல் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் கோயில் பூசாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரிக்கு நீங்கள் ஒரு வஸ்திர தானம் கொடுப்பதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வாங்கிட்டு போய் பூசாரி கையில் கொடுப்பதோ உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு தன்மைகள் பலங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் தொழில் அபிவிருத்திகள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையிருக்கின்றது. பொருளாதாரத்துக்கான தன்னம்பிக்கையெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை இல்லம் தேடி வந்து கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் கடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்களாகட்டும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான நம்பிக்கை தன்னம்பிக்கை பலங்களை இன்றைக்கி கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். புதிய நட்புகள் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மூளைக்கு பயன்படுத்தக்கூடிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பள உயர்வுக்கான பேஸ் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். காதல் மலரக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கும். பெண்கள் மூலமாக நல்ல செய்திகள், காதல் மலரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பலங்களை நீ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 4 நம்பர். இன்றைய நாள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யுங்க, வளர்ச்சியும் முன்னேற்றத்தை அடைவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் காரியத்தில் கவனத்தோடு செயல்படுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இடம் பொருள் ஏவல் தெரிந்து யாருக்கிட்ட எந்த வார்த்தை எந்த மாரி எப்படி நம்ம பேசி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்தினாவே இந்த நாள் முழுவதுமே ஓஹோன்னு இருக்கக்கூடிய நாளாக அமைத்து கொடுக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து ஞாபக மறதி, கவனக்குறைவு, மந்தத்தன்மை, உடல் சோர்வு, மனச்சோர்வு, மனக்கவலைகள் இதெல்லாம் தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு படபடப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல தொல்லைகள், பிரச்சனைகள், மனக்கவலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய தூக்கங்களும் சோம்பேறித்தனம் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் இந்த சோம்பேறித்தனை வருது அப்படின்னு சொல்லி பயந்துக்கலாம் வேண்டாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இப்படி இருக்கும், நாளை முதல் நல்ல ஒரு பழைய போல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குற தன்மைகள் இருக்குது. மீனராசிக்காரங்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நம்பர். இன்றைய நாளில் வந்து சிவன் கோயிலுக்கு போய் சிவன் கோயிலில் மாலை அணிவித்து கொண்டு இல்லை மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி, பள்ளிவாளையம்.